அனைவருக்கும் வணக்கம் நான் மகி இன்னைக்கு நம்ம முக்கியமான ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்க கனமழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்க அதை பத்தியும் பார்க்க போறோம் அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க இருக்க செமஸ்டர் எக்ஸாம்ஸை பத்தி பார்க்க போறோம் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வழக்கமாக பார்த்திங்கன்னா பேய்கிற மழையை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே பெஞ்சிருக்கு மழை இது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழைகள் அதிகமாக போய் வெள்ளம் நிற்கிறது தண்ணி நிற்கிறது எல்லாமே வந்து பழகி போன ஒரு விஷயந்தான் இந்த சென்னைவாசிகளுக்காக இருக்கும் இன்னும் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது மிகவும் புதுசாக ட்விஸ்ட் வந்திருக்கு எப்போவுமே புயல் வரும் இந்த வங்கக்கடை ஓரமாக புயல் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு அது மூலமாக வெள்ளம் வரும் திருப்பி அப்படியே வந்து நம்ம பாதி அதிகமான பாதிப்புக்குள்ளே குறைவான பாதிப்புக்குள்ளே வருஷ வருஷம் எப்படி இருந்தாலும் மழையெல்லாம் பாதிக்கப்பட்டே இருப்போம் இந்த வாட்டி என்னச்சுன்னா இந்த வாட்டியும் அதே போல் தான் வந்தது இப்போவும் சமீபத்தில் நிறைய மழை பெஞ்சு சென்னை ஃபுல்லாக வெள்ளம் சென்னை டு கன்னியாகுமரி ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு அதாவது கன்னியாகுமரியிலும் அதிகமான மழைக்கு சென்னையிலும் அதிகமான மழை பெஞ்சி வெள்ளம் நீர் நின்று அதிகமான தண்ணி வடிஞ்சது இப் அது அந்த புயல் இப்போ தான் முடிஞ்சிச்சு அதாவது புயல்லாம் புயல் வ இந்த வாட்டி எதுவுமே வரலை அதுக்கே வந்து இந்த நிலமை காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் அதிகமானால்தான் அதை வந்து புயல்னு சொல்லுவாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா புயல் ஏற்படுத்தக்கூடிய அந்தளவுக்கு பாதிப்பை வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வாட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரிஸ்ட்டு அரபிக் கடல் பக்கமும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது வங்கக்கடல்லையும் புதுசாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்குது அதுவும் இப்போ வந்து அது வந்து இப்போது வட தமிழகம் அதாவது சென்னையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது வட தமிழகம் தெற்கு ஆந்திராவை நோக்கி அந்த வங்கக்கடலில் உருவாகிக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து அதே போல் அரபிக்கடல் உருவாகி இருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து அதே போல் வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா அந்த பக்கத்துக்கு வந்து நோக்கி நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா இதனாலே தான் இன்னும் அதிகமான மழை பெய்யும் பயங்கரமான அதிகன மழை பெய்யும் அதுவும் முக்கியமாக ரெட் அலர்ட் விட்ருக்காங்க சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதே போல் இன்னும் அதிகமான மாவட்டங்கள் அதிக கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க தென்காசி தருமபுரி மதுரை திண்டுக்கல் விழுப்புரம் திருவண்ணாமலை அது போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்புறம் அதிக கனமழை வரை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ மழைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா போல் காற்று தாழ்வு பகுதி புயல் வந்தால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் கடலூர் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்களில் எப்போவுமே பாதிக்கப்படும் வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாவட்டங்களில் ஏதாவது ஒன்று வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு ஒரு மழைக்குமே இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இங்கே உள்ளமும் நிறைய இந்த மதுரையெல்லாம் கூட மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபிக் கடலையும் உருவாகிருக்கல புயல் அதனால்தான் இந்த அரபிக்கடல் உருவானதும் வங்கக்கடல் உருவானதும் ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வரும்போது நினச்சி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொஞ்சம் கொஞ்சம் கரையை நோக்கி வரும்போது காற்றழுத்த மண்டலமாக மாறும் ஆனால் இது புயல்னு இன்னும் வந்து அவங்க உறுதிப்படுத்தலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் அதிகமாக தான் புயல் ஆகும் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து அதே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வலு விழுந்து தான் வந்துகிட்டு இருக்கு இன்னும் அதிகமாக வந்தால் தான் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் ஆனாலும் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரே நேரத்தில் ஒரு ரெண்டு பக்கம் ஒன்றா அதாவது இந்தியாவின் இந்த தென்னிந்தியாவின் சவுத் இந்தியா இருக்கலாம் அந்த தென்னிந்தியாவின் பக்கமே கேரளா பக்கம் ஒன்று வருது தமிழ்நாடு ஒன்று பக்கம் வருது ரெண்டுமே ஒன்றா சேரும்போது என்ன சின்னா மேலடுக்கு சுழற்சி உருவாகும் மே அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதாவது என்ன ஆகும்னா இப்போ இந்த பக்கம் இருக்கக்காது இந்த பக்கம் வந்து சு வரும் இந்த பக்கம் இருக்காது இந்த பக்கம் போகும்போது என்னன்னா வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் அப்படியே ரொட்டேஷன் அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னாலே அந்த கீழே தெரியும் உங்களுக்கு கீழே அந்த சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே மட்டுமே ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சிருக்கும் அதாவது இந்த கர்நாடகா ஆந்திராவின் தெற்கு பகுதிகளும் கேரளா தமிழகத்தின் வடக்கு பகுதிகளும் வந்து அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதான் உறுதியாகவே சொல்லியிருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் வந்து இப்போ முழுசுமே சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட்டும் வந்து ஒரு சில மாவட்டத்துக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அத அதாவது கனமழை பெய்யும் மிக அதிக மிக கனமழை அதிகனமழை அப்படின்னு சொல்லி பிரித்து ஒரு எந்தெந்த இடத்துல எவ்வளோ மழை பெய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ணால் நம்ம முடிஞ்சவரையும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது அது இல்லாமல் மீ கடலுக்கு மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கும் வந்து தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மீனவர்கள் யாருமே அந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் இந்த நாகை கடலூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் அதுபோல் கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்க சென்னை போன்றவங்களை வந்து மீன் பிடிக்க தேவையில்லை போக தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து எப்பவுமே மழை வெள்ளம் இப்போ கூட சமீபமாக மழை வெள்ளம் வந்து நிறைய பாதிக்கப்படும் எங்கே அதனால நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கே வந்து மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் அதுக்கு என்னென்ன சேஃப்டி பண்ணணுன்ட்டு நிறையவே பழக்கப்பட்டுருமோ முடிஞ்சவரை அந்த சேஃப்டிகளையே ஃபாலோ பண்ணுவோம் முடிஞ்சவரை இந்த மழை மழை நீர் போகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி வைக்கணும் இந்த சாக்கடைகள் கால்வாய்கள்லாம் வந்து அடைப்பு ஏற்படுத்தாமல் இருக்க முடிஞ்சவரை எல்லாமே இந்த மழைக்கு ஓரளவுக்கு சரி பண்ணி தான் வச்சுருக்காங்க இன்னும் நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மழைக்கும் தாக்கு பிடிக்க முடியும் இல்லைனா வந்து அங்கங்கே இப்போ தண்ணி நிற்குது ஏற்கனவே நம்ம நீர்நிலைகள் ஆக்கிரமிச்சு தான் அதிகமாக வந்து சென்னை போன்ற நகரங்கள்லாம் அதிகமான வீடுகள் கட்டியிருக்காது அதனால தான் சென்னை ஒரு நாள் மழை பெஞ்சாலும் ஃபுல்லாக தண்ணி நிற்கிறது அதனால் முடிஞ்சவங்க நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க கொடை ரெயின் கோட்டு இது எல்லாமே அப்போ தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க எங்கே இருக்குது என்ன பண்ணுறது நேற்றுக்கு எடுத்து வச்சுருக்கணும் அதுபோல் எமர்ஜென்சி கிட்டு உங்கள் ஏரியாவில் தண்ணி வரும்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணலாம் வண்டிகளை எங்கே பத்திரமா எடுத்தலாம் என்னென்ன பாதுகாப்பு நடக்க எடுக்க முடியும் அதை பார்த்து பத்திரமா எடுத்து சேஃப்டியாக இருங்க எப்பவுமே வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது எப்போ நல்லது இல்லைனா சேஃப்டி இல்லைனா பல புல்நிலைகளை வந்து பிரச்சனைகள் வந்து சந்திக்கப்படும் ஏன்னா மேலடுக்கு சுழற்சின்றது பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வரும் காற்று அதிகமாக இருலா கூட மழை அதிகமாக போயிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு முழுக்கவுமே அதனால தான் வந்து இவ்வளோ ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்னா சொல்கிறாங்க வெறும் ஒரு பக்கம் மற்றும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்ததுன்னா அது அப்படியே வந்து இன்னொரு பக்கம் வெளியே போயிடும் ரெண்டு பக்கமே வர்றதால் வெளியே போகிற வழி அங்கேயே சுத்தம் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்களாவது அதிகமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இல்லை அப்படியே கண்டினியூ வச்சுன்னா இன்னும் அதிகமாகவே இருக்கும் அதனாலே இங்கே வந்து பயங்கரம் பயங்கரமாக அலர்ட் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலாட்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர்ஸ் எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் இந்த வாட்டி நடக்குமா ஆன்லைனில் நடக்குமா இல்லை டேரடியாக நடக்குமான்றது ரொம்ப நேரம் விவாதமாக கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அதுக்கு நிறைய பேர் ஆன்லைனில் ஓட்டு எடுப்பு நடத்தணும் அதை பண்ணோம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கன்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து காலேஜில் தான் நடத்தப்படும் நேராக போய் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு ஆன்லைனில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மாதிரி தான் நிறைய பசங்க வந்து நினச்சிருப்பாங்க ஏன்னா எப்படியாவது ஆன்லைனில் எழுதிடலாம் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின் தான் நினச்சிங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் செட் ஆகாது இல்லை இவ்வளோ நாள் கொரோனா இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு எல்கேஜிலேருந்து காலேஜ் படிக்கிறவங்களும் எல்லோரும் பாஸ் பண்ணி விட்டாங்க இது ஏன்னா இதுக்கு மூடெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் மழை பெஞ்சாலும் எல்லாம் வந்தாலும் ஆன்லைனில் வைக்க மாட்டோம் எப்போவுமே வந்து போஸ்ட்மார்ட் பண்ணுவாங்கள இதை விட கேன்சல் பண்ண இல்லைன்னா கேன்சல் கூட மேக்ஸிமம் பண்ண மாட்டோம் மார்ட் பண்ணுவாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் கொஞ்சம் லேட்டாக வைப்பாங்க எக்ஸாமு இப்போ வந்து கொரோனாவால் தான் ஆன்லைனில் வச்சது இப்போ கொரோனா படிப்படியாக குறைஞ்சாலும் ஆன்லைனில் கன்சப்பட்டு நேராக வைக்கலான்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் என்ன ரொம்ப யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆன் ஆன்லைனில் வச்சது வந்து அரியர் எக்ஸாம்லாம் வச்சுருந்தாங்களே அரிய காலேஜில் முடிச்சுட்டு போயிருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரையும் நம்ம இந்த கிடைச்ச வரையும் யூஸ் பண்ணுங்கவங்க பாக்கியசாலிகள் இதுக்கப்புறம் வந்தவங்களாம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் ஆன்லைனில் விட காலேஜில் போய் நேராக எழுதுறது தான் வந்து நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுந்தவங்களுக்குலாம் வேலைக்கு எடுக்க மாட்டுறாங்க ஆன்லைன் பேட்ச் கொரோனா பேட்செலாம் வந்து வே கிடையாது அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொ நிறைய நிறுவனங்கள் வந்து சொல்லுது அதனால் முடிஞ்சவரை ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா மனப்பானம் பண்ணி தான் மார்க் வாங்குவோம் எழு எழுதுறோம் அதனால தான் மார்க் வாங்குகிறோம் அந்த அளவுக்கு அப்படியே நூறு சதவீதம் முடிஞ்செல்லாம் யாரும் அந்தளவுக்கு ஒழுங்காக படிச்சுறதில்ல மார்க் எடுக்கணும் படிக்கணும் அப்படின் தான் எடுக்கிறோம் அது இல்லாமல் இந்த ஆன்லைன் எக்ஸாம்னான்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தே தான் எழுதுவாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஏதோ படித்து எழுதுறத கூட பார்த்து எழுதுறோம் அப்புறம் என்ன தான் இருக்குது வெறும் சர்டிஃபிகேட்டில் மார்க் இருந்து கிரேட் இருந்தால் மட்டும் போதுமா ஃபஸ்ட் க்ளாஸு ஏ கிரேடு அப்படின்னு போட்டு வந்தால் மட்டும் போதும் ஏ ப்ளஸ்ன்னு போட்டு இருந்தால் மட்டும் போதும் நம்ம நம்ம அந்தளவுக்கு நம்ம கிட்ட ஒர்த்து இருக்கணும்ல நம்ம அந்தளவுக்கு இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு இருக்குமா சும்மா மனப்பா நம்ம பண்ணி மார்க் வாங்கினா மட்டும் போதுமா இல்லை பார்த்து எழுதிட்டு மார்க் வாங்கி மார்க் லிஸ்ட்டில் அதிகமாக மார்க் இருந்தால் போதுமா நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் காட்ட முடியுமா அதை பர்ஃபார்மன்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்க முடியுமா அதுதான் வந்து முக்கியம் அதனால தான் இப்போ ஆன்லைன் எக்ஸாம் தேவை இந்த நார்மல் எக்ஸாமே நடக்கட்டும் நார்மலாக எப்போது நடக்கிற போல் வச்சுருக்காங்க ஏன்னா அதுவே நல்லா இன்னும் இதாவது இந்த வருஷமும் இன்னும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது இந்த வருஷம் சுலபமாக இருக்கும்னு தான் வந்து சொல்ல சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா கூட ரெண்டு வாரம் தள்ளி வச்சுருக்காங்க அவங்களுடைய எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி இந்த கொரோனா முடிஞ்சு ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் பேட்ச் வந்து நார்மலாக எழுத போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு செமஸ்டர் எழுதாமல் ஆன்லைன்லேயே எழுதிட்டு அதனால் சுலபமாக தான் இருக்கும் கேள்வி பதில்கள் நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை முடிஞ்சவரையும் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா முடிஞ்சவரையும் படிங்க படித்து எக்ஸாம் எழுதுங்க அப்படியே விட்டுட்டு கஷ்டப்படுத்தவில்லை இனிமேல் அடுத்தது அதாவது அடுத்த கேலண்டர் இயர் வரும்போது தான் அதாவது அடுத்த ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா அப்போ தான் இன்னும் ரெகுலராக வந்து நார்மலாக நம்ம பழையபடி எப்படி இருந்தால் அந்த மாதிரி போகும் இதை வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால் இப்படி இருக்கிற வரையும் வச்சு அப்படியே சமாளிக்கிறாங்க அதனால் ஆன்லைன் எக்ஸாம் போச்சு நம்மளால் எழுத முடியலையே என்ன பண்ணுறது எப்படியாச்சும் பாஸ் ஆகலான்னு சொன்னேன் கனவு கண்டுட்டு அவ்வளோ தான் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே வேறு வழியில் ஆன்லைன் எக்ஸாம் கன்ஃபார்மாக கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேவும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது அதனால் ஒழுங்காக படித்து எக்ஸாம் எழுத பாருங்கள் தேங்க்யூ பாய்